பட்சிகளை கவனித்து பாருங்கள் கவனித்து பாருங்கள் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் கவனித்து பாருங்கள் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் மத்தேயு 6:26 ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் கவனித்து பாருங்கள் ஹலோ குட்டீஸ் சின்ன பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் சிறுவர் ஆராதனையை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிதானே ஓகே இந்த நாள் சிறுவர் ஆராதனைன தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக இப்ப நம்ம ஜெபிப்போமா எல்லாரும் கண்களை மூடுங்க ஸ்தோத்திரம் இயேசுப்பா கர்த்தர்தாமே இந்த நாளிலும் கூட சிறுவர் ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம் இயேசுப்பா இந்த நாள் சிறுவர் ஆராதனையில் பங்கு கொள்கிற அருமையான சிறுவர்கள் வாலிபர்கள் பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க நடத்துகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க எங்கள் பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளதாக புரோஜனம் உள்ளதாக கர்த்தர் மாற்றி தாருங்க உமது வல்லமுள்ள கர்த்தரை தாழ்த்தி தருகிறோம் மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இதுவரை நாம் ஆகாயத்து பட்சிகளில் ரெண்டு பறவைகளை பற்றி நாம் கற்றுக்கொண்டிருக்கோம் அப்படி தானே இந்த நாள் நாம் கோழி அதை பற்றி கற்றுக்கொள்ள போகிறோம் ஓகேவா அதோட தீம் வர்ஸ் கருத்து வசனத்தை இப்போ அண்ணன் சொல்கிறேன் நீங்களை கற்றுக்கொண்டு சேர்ந்து சொல்கிறீங்களா கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன் உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று லூக்கா 13:34 அண்ணன் ஒரு தடவை கூட சொல்கிறேன் கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன் உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று லூக்கா 13:34 இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன் உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று லூக்கா 13:34 பட்சிகளை கவனித்து பாருங்கள் கவனித்து பாருங்கள் இப்போ நம்ம மத்தியில நித்யா ஆண்டி வந்து நம்ம எல்லாரையும் பேட் விஷயத்துக்கு அழைச்சிட்டு போக போறாங்க ஓகேவா ஹலோ பிள்ளைங்களா இந்த பேட் விஷயத்துக்கு கிளம்ப ரெடியா இருக்கீங்களா ஓகே கிளம்புவோமா அதோ அங்க என்ன பாக்குறீங்க கரெக்டாக சொன்னீங்க கோழி கோழி பறவை இனங்களில் ஒன்று உங்களுக்கு தெரியும்ல எங்கெல்லாம் இருக்குன்னு வீட்டில் காட்டில் பண்ணையிலெல்லாம் வளர்க்குறாங்க இந்த கோழி இனத்தில் பெண் இனத்திற்கு கோழினும் ஆண் இனத்திற்கு சேவல்னு சொல்கிறோம் உலகில் உள்ள எல்லா பறவை இனங்களை காட்டிலும் அதிக எண்ணிக்கை கொண்டது தான் இந்த கோழி இனம் பொதுவாக நம்ம பார்த்தோன்னா முட்டைக்காகவும் இறைச்சிக்காகவும் தான் கோழியை வளர்க்குறாங்க இங்கே பாரு நாம் வாழ்கிற இந்த தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டம்தான் கோழி பண்ணைக்கு மிக ரொம்ப ஃபேமஸ் அங்கேருந்து தான் நிறையா ஒயிட் லகான் கோழி முட்டை வருது இப்போது கோழியில் எத்தனை வகையான கோழி இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா சண்டைக்கோழி குருவக்கோழி கருங்கால் கோழி கழுகு கோழி பெருவிடை கோழி கொண்ட கோழி குட்டைக்கால் கோழி இப்படி 7 விதமான கோழி இருக்குது இப்போது கோழியின் சத்தம் எப்படி இருக்குன்னு கேட்கலாமா இங்கே நீங்கள் சத்தம் போடுங்க பார்க்கலாம் ஃபைன்
இங்க பாரு கோழி எப்படி சத்தம் போடுதுன்னு. இந்த கோழி கலர் வந்து பிளாக் கலர், ஒயிட் கலர், கிரே கலர், பிளாக் வித் ஒயிட், பிளாக் வித் கிரே, டார்க் ப்ரௌன் என பல கலர்ஸ் உண்டு. ரொம்ப அழகு தானே. உங்களுக்கு தெரியுமா இந்த கோழி இலங்கையில், இந்தியாவில், பிரிட்டனில், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா இங்கெல்லாம் வளர்க்குறாங்க. ஆமாம், நீங்கள் கோழி வளர்க்குறீங்களா? அடுத்து கோழி எப்படி வளர்க்குறாங்கன்னு பார்க்கலாமா? இந்த கோழிக்கு கீரை மற்றும் கரையான் இவங்களை கலந்து கொடுக்குறாங்க. அப்புறம் அரிசி, கேரட், வெங்காயம் இதெல்லாம் கொடுத்து வளர்க்குறாங்க. அது ஏன் தெரியுமா? அப்போ தான் கறியின் ருசி அதிகமாக இருக்குமா. அடுத்தது முட்டை. முட்டைனா உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்ல. இந்த கோழி ஒரு வருஷத்துக்கு 60-100 முட்டைகள் வரை இடுமா. இந்த முட்டைகளை அடையாக்கும் கோழி 21 நாளில் குஞ்சு பொரிக்குமா. குஞ்சுகளின் மேலே எப்போதும் கவனமாக இருக்குமா. இறை தேட வெளியே அழைத்து செல்லும்போது இந்த குஞ்சுகளின் மேலேயே கண் வைத்திருக்குமா. அடிக்கடி கொக் கொக்னு சின்ன சின்ன எச்சரிப்பின் சத்தம் கொடுத்து கொண்டே இருக்குமா. இந்த குஞ்சுகளுக்கு ஆபத்து வர இருக்கும்போது இந்த தாய்க்கோழி சத்தம் போட்டு தன் சிறகுகளுக்குள்ளாக கூட்டி சேர்த்து கொள்ளுமா. இந்த கோழியினுடைய ஆயுட்காலம் பார்த்தோன்னா 4-5 வரைக்கும் தான் இந்த கோழியினுடைய ஆயுட்காலம். பட்சிகளை கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். எல்லாரும் பேட் விசிட் போயிட்டு வந்துட்டீங்களா? ஓகே, இப்போ நம்ம அடுத்த ப்ரோக்ராம் ஆகாயத்து பட்சிகளில் நம்ம தீம் சாங் பார்க்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து பண்ண போகிறோம். ரெடியா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். தேவனிடம் பெற்றுக்கொள். குருவி என்ன சொல்லுது? பாதுகாவல் உனக்குண்டு. கோழி என்ன சொல்லுது? கீழ்ப்படிந்து வந்திடு. சீவல் என்ன சொல்லுது? இயேசுவுக்கு சாட்சி நீ. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். குருவி என்ன சொல்லுது? ஆலயத்தில் தங்கிடு. நாரை என்ன சொல்லுது? காலமலை அறிந்திடு. புறா என்ன சொல்லுது? பரிசுத்தாவி பெற்றிடு. உயர உயர பறந்திடு. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். சூப்பர் ஆக்ஷன் பண்ணிட்டீங்க. இப்போ நாம் பேர்ட் இந்த பைபிள்குள்ளே போக போகிறோம். பாஸ்டரி சாமுவேல் அவர்கள் வந்து இந்த நாள் நமக்கு தீம் கோழி அப்படி தானே பைபிளில் எங்கெல்லாம் கோழியை பற்றி வசனத்தில் சொல்லியிருக்குன்னு நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்க போகிறாங்க. கரெக்டாக கவனிங்க. ஓகேவா? தம்பி தங்கச்சி, நாம் இப்போது பைபிளில் கோழியை பற்றி எங்கெங்கே என்னவெல்லாம் சொல்லியிருக்குன்னு பார்க்க போகிறோம். முதலாவது சிருஷ்டிப்பில் கோழி. ஆதியாகமம் 1:21 வசனத்தில் பட்சிகளையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த ஆகாயத்து பட்சிகளில் ஒன்றுதான் கோழி. ரெண்டாவது தன் குஞ்சுகளை சிறகுகளின் கீழ் சேர்த்து கொள்ளும் கோழி. மத்தேயு 23:21
37வது வசனத்திலையும் லூக்கா 13வது அதிகாரம் 34வது வசனத்திலையும் கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மையும் எச்சரித்து கூப்பிட்டு சேர்த்து கொள்ளுகிறார். இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? பரிசுத்த வேதாகமத்தில் 2 முறை 3 வேத பகுதிகளில் மட்டுமே கோழி இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் அது தேவனுடைய சிருஷ்டிப்பிலும் இயேசுவின் ஏக்கமான அழைப்பிலும் இடம்பெற்றிருப்பது வெரி ஸ்பெஷல் தானே. பட்சிகளை கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். இந்த நாள் சிறுவர் ஆராதனையில நாம ஆகாயத்து பட்சிகள்ல கோழி அதை பத்தி படிச்சுட்டு வரோம். அப்படிதானே? கோழிக்கு எத்தனை சட்டைகள் இருக்கும்? 2 இருக்கும், கரெக்டா? அதே போல நாம 2 காரியங்களை கற்றுக்கொள்ள போறோம். முதலாவது எச்சரிக்கிறார், 2வது தேவ அழைப்புக்கு செவிகொடு. சேர்ந்து சொல்றீங்களா? எச்சரிக்கிறார், தேவ அழைப்புக்கு செவிகொடு. இப்போ 2 காரியங்கள் கற்றுக்கொள்ள போறோம். ஓகே, எச்சரிப்பின் சத்தம் கேட்டு சட்டையின் கீழ் வந்தடை. சேர்ந்து சொல்றீங்களா? ஓகே, எச்சரிப்பின் சத்தம் கேட்டு சட்டையின் கீழ் வந்தடை. இப்ப எல்லாரும் சேர்ந்து சத்தமா ஆக்ஷன் பண்ணி சொல்ல போறோம். ஓகே, எச்சரிப்பின் சத்தம் கேட்டு சட்டையின் கீழ் வந்தடை. பட்சிகளை கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். என்ன தம்பி தங்கச்சி? ஓகே, இப்போ நாம இந்த நாள் கோழி அந்த பறவை பத்தி படிச்சுட்டு வர, அப்படித்தானே? இதோட கருத்து பாடல் தீம் சாங் பார்க்கலாமா? கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த இரட்சகர், கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த இரட்சகர். சாக்கு போக்கு சொல்லாமல் ஜல்தியாய் ஓடி வந்து, சாக்கு போக்கு சொல்லாமல் ஜல்தியாய் ஓடி வந்து, காக்கும் செட்டைகளின் கீழ் கண்டடைவாய் ரட்சிப்பு, காக்கும் செட்டைகளின் கீழ் கண்டடைவாய் ரட்சிப்பு. தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும், தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும், திட்டமாய் இயேசுராஜன் செட்டைகளில் இருப்பாய், திட்டமாய் இயேசுராஜன் செட்டைகளில் இருப்பாய். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த இரட்சக, கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த இரட்சக. பாட்டு அழகா இருக்குல்ல? ஓகே, இப்போ நம்ம ஆக்ஷன் பண்ணி பார்க்க போறோம். எல்லாரும் கவனமா பாருங்க. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த இரட்சக,
புவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகன் சாக்கு போக்கு சொல்லாமல் ஜல்வியாய் ஓடி வந்து சாக்கு போக்கு சொல்லாமல் ஜல்வியாய் ஓடி வந்து காக்கும் செட்டைகளின் கீழ் கண்டடைவாய் ரட்சிப்பு காக்கும் செட்டைகளின் கீழ் கண்டடைவாய் ரட்சிப்பு தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும் தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும் திட்டமாய் இயேசுராஜன் செட்டைகளில் இருப்பாய் திட்டமாய் இயேசுராஜன் செட்டைகளில் இருப்பாய் கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சக கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சக ஆக்ஷன்ஸ் அழகா இருக்குல்ல இப்ப நீங்களும் சேர்ந்து பண்ண போறீங்க ரெடியா கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சக கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சக சாக்கு போக்கு சொல்லாமல் ஜல்வியாய் ஓடி வந்து சாக்கு போக்கு சொல்லாமல் ஜல்வியாய் ஓடி வந்து காக்கும் செட்டைகளின் கீழ் கண்டடைவாய் ரட்சிப்பு காக்கும் செட்டைகளின் கீழ் கண்டடைவாய் ரட்சிப்பு தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும் தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும் திட்டமாய் இயேசுராஜன் செட்டைகளில் இருப்பாய் திட்டமாய் இயேசுராஜன் செட்டைகளில் இருப்பாய் கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சக கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சக இப்போ நாம ஒரு ஆங்கில பாடல் ஒரு இங்கிலீஷ் சாங் பார்க்க போறோம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல் வீ கான் மெஷர் அந்த பாட்டு எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா We can't measure the length of love, the breadth of love, the depth of love of God. We can't measure the length of love, the breadth of love, the depth of love of God. For God so loved the world, He gave His only Son. The sun came down, let down his life to save us from the dead. For God so loved the world to give his only son. The sun came down, let down his life to save us from the dead. இப்போ ஒரு முறை கூட இந்த பாடலை நம்ம சேர்ந்து பாட போறோம் எல்லாரும் கற்றுக்கொண்டீங்க அப்படித்தானே சேர்ந்து பாடுவோமா We can't measure the length of love, the breadth of love, the depth of love of God. We can't measure the length of love, the breadth of love, the depth of love of God. For God so loved the world, He gave His only Son. The sun came down, let down His life to save us from the dead. For God so loved the world, to give His only Son. The sun came down, let down His life to save us from the dead.
இப்போ அக்காமார் வந்து நமக்கு அழகா ஒரு பாட்டு சொல்லி கொடுக்க போறாங்க. நீங்களும் கவனமா பார்த்து சேர்ந்து பாடுங்க. ஒரு நாள் சீசர் இயேசுவோடு படகில சென்றனரே, இயேசு மட்டும் பின்தட்டிலே படுத்து உறங்கினரே. இப்போ ஒரு முறை கூட இந்த பாடலை நம்ம சேர்ந்து பாட போறோம். எல்லாரும் கற்றுக்கொண்டீங்க அப்படித்தானே? சேர்ந்து பாடுவோமா? ஒரு நாள் சீசர் இயேசுவோடு படகில சென்றனரே, இயேசு மட்டும் பின்தட்டிலே படுத்து உறங்கினரே. எல்லாரும் நல்லா பாட்டு பாடினீங்க, ஆக்ஷன் பண்ணீங்க. இப்போ நம்ம வர்ஷிப் டைமுக்குள்ளே வந்திருக்கிறோம். இப்போ எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்கலாமா? இப்போ எல்லாரும் இருக்கிற இடத்துலையே முழங்கால் படிட்டு கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து கொஞ்ச நேரம் ஆராதிப்போமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். ஹலலூயா, ஸ்தோத்ரம் 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 இயேசப்பா. ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா. நல்ல தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோங்க தாவே. நீர் எவ்வளவு நல்லவரப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா. எங்கள் தேவாதி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹலலூயா.
ஆராதிக்க பாட ஆண்டவர்
எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் தொடர்ந்துள்ளதான ஒவ்வொரு பகுதிகளையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிறதான பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் தேவன் ஆண்டவர் மிகவும் பிரயோஜனமாய் மாற்றி தருவீராக. உம்முடைய தயவுள்ள கரத்திலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். மீட்பரேசின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். பட்சிகளை கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். ஒரு அழகான மலையடிவாரத்துல மினி அக்கா வாழ்ந்து வந்தாங்க. மினி அக்கா கூட டாமியும் ராபிட்டும் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் இந்த மினி அக்காவுக்கு ரொம்ப பெட், செல்லமான பிராணிகள். அவங்க வாழ்வில் நடந்த சம்பவத்தை இப்போது பார்ப்போமா? டாமி, மினி அக்கா, ராபிட், என்னக்கா? நீங்க ரெண்டு பேரும் வீட்டுல பத்திரமா இருங்க அக்கா. மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேன். ஓகே அக்கா. சரி அக்கா. உங்களுக்கு வேண்டிய ஃபுட்ஸ் ஐட்டம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். சம்மத்தா சாப்பிட்டுட்டு வீட்லயே இருக்கணும். எங்கேயும் போக கூடாது. ஓகேவா? குறிப்பா அந்த காட்டு பகுதிக்கு போகவே கூடாது. வீட்லயே இருக்கோம் அக்கா. ராபிட், என்ன அமைதியா இருக்க? வீட்லயே இருக்கோம் அக்கா, எங்கேயும் போக மாட்டோம். நீங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்போது எங்களுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வாங்க. சரிங்க அக்கா, பாய். கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். ஓகேவா? ராபிட், வா விளையாடலாம். ஓகே டாமி, விளையாடுவோம். ஏய் சார்லி, சார்லி, பாத்து டாமி, ஓடற நில்லு. ஏய் சார்லி, சார்லி, டாமி வா, நம்ம சாப்பிடலாம். விளையாடி விளையாடி களைப்பா இருக்கு. ஆமா ராபிட், ரொம்ப களைப்பா இருக்கு. சாப்பிடுவோமா? சிறிது நேரம் அவர்கள் களைப்பாக இருந்ததினால் ஓய்வெடுத்து விட்டு அடுத்து பின்னர் பேச்சை தொடங்கினார்கள். ஒருவழியாக ராபிட்டும் டாமியும் காட்டு பகுதிக்குள் சென்றடைந்தார்கள். நேரம் போனது தெரியாமல் டாமியும் ராபிட் இருவரும் குதூகலமாக விளையாடி கொண்டே இருந்தார்கள். அதற்குள்ளாக மினியக்காவும் வீட்டிற்கு வந்து விட்டார்கள். டாமியையும் ராபிட்டையும் காணாது மிகுந்த வருத்தத்தோடு அமர்ந்திருந்தார்கள். ராபிட், நேரம் ஆயிடுச்சு. ஆமா ஆமா டாமி, நேரம் போனதே தெரியல. வேகமாக ஓடினார்கள்.
இறுதியாக மினியக்கா வீட்டை வந்தடைந்தனர். தாமிரபி அக்கா மன்னிச்சிருங்க அக்கா. சரி சரி அழாதீங்க அழாதீங்க. நான் வீட்டுக்கு வந்ததும் உங்களை காணாததால எவ்வளவு பதறி போயிட்டேன்னு தெரியுமா? எனக்கு ரொம்ப வேதனையும் வருத்தமா இருந்துச்சு. சாரி அக்கா சாரி அக்கா. இனிமே அப்படி செய்ய மாட்டோம் அக்கா. சரி சரி கண்டிப்பா வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டோம். சரி நீங்க என்னோட வார்த்தைக்கு செவி கொடுக்காம என்னுடைய எச்சரிப்பான வார்த்தைகளை கேட்காம போனீங்க. அதனால வந்த ஆபத்தான சூழ்நிலையை நீங்க இப்போ அறிந்து கொண்டீங்க. இனிமே எப்பவுமே என்னோட வார்த்தைக்கும் அதற்கு மேலா நம்ம படைத்த ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கும் காரியத்திற்கும் நாம செவி கொடுக்கணும். சரியா? கண்டிப்பா செவி கொடுப்பாக்கா. ஆ வெரி குட். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் கவனித்து பாருங்கள். என்ன தம்பி தங்கச்சி கதை கேட்டீங்களா? ஓகே இப்போ நாம இந்த நாளோட தீம் சாங் கருத்து பாடலை ஆக்ஷன் பண்ணி பாட போறோம். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த இரட்சகர். கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த இரட்சகர். சாக்கு போக்கு சொல்லாமல் ஜல்வியாய் ஓடி வந்து சாக்கு போக்கு சொல்லாமல் ஜல்வியாய் ஓடி வந்து காக்கும் செட்டைகளின் கீழ் கண்டடைவாய் ரட்சிப்பு. காக்கும் செட்டைகளின் கீழ் கண்டடைவாய் ரட்சிப்பு. தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும் தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும் திட்டமாய் இயேசுராஜன் செட்டைகளில் இருப்பாய். திட்டமாய் இயேசுராஜன் செட்டைகளில் இருப்பாய். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த இரட்சக. கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த இரட்சக. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் கவனித்து பாருங்கள். திருநெல்வேலி மாவட்டம் பூரண சுவிசேஷ பெந்தேகோஸ்தே சபை டோனாவூரில் தேவனுடைய ஊழியம் செய்த பாஸ்டர் சி இஸ்ரவேல் அவர்களின் ஜீவிய சரிதையின் ஒரு பகுதியை கேட்போம். கோழி தன் குஞ்சுகளுக்கு எச்சரிப்பு கொடுக்கும் போது அழைப்பை கேட்டு வந்தடைந்த குஞ்சுகள் வாழ்வடைந்தது போல தேவன் கொடுத்த இரட்சிப்பின் மற்றும் ஊழிய அழைப்பை ஏற்று வந்த பாஸ்டர் அவர்களின் வாழ்வில் சில சம்பவங்களை கேட்போம். திருநெல்வேலி மாவட்டம் டோனாவூர் என்ற சிற்றூரில் 1933 ஆண்டு திரு செல்லையா மற்றும் திருமதி அன்னபாக்கியம் இவர்களுக்கு மகனாக பிறந்தார் இஸ்ரவேல். விக்கிரகங்களுக்கு பணிவிடை செய்து வந்த இவரது பெற்றோர் மிகுந்த தரித்திர நிலையை அடைந்தனர். அப்போது அருகிலுள்ள ரோமன் கத்தோலிக்க சபைக்கு சென்றனர். இச்சபையின் கோட்பாடுகள் பிடிக்காததால் சுத்தாங்க சபையில் சேர்ந்தனர். இஸ்ரவேல் தன் இளம் பிரயாயத்தில் மிகவும் குறும்புக்காரர். ஒழுங்காக பள்ளிக்கு செல்வதில்லை. ஊர் சுற்றுவதும் சினிமா பார்ப்பதும் திருடுவதுமே பொழுதுபோக்கானது. பின் அதுவே வழக்கமானது. இதனால் ஊரார் வெறுத்தனர். இவருக்காக இவரது தாயார் கண்ணீரோடு ஜெபித்தார். மேலும் நீ ஒழுங்காக வேலை செய் அல்லது என் முகத்தில் விழிக்காதே என கடிந்து கொண்டார். தாயாரின் இக்கடுஞ்சொல் இவரை வேதனை அடைய செய்தது. சில நாட்களில் சுகவீனமாகி வீட்டில் படுக்கையில் ஆனார். ஆண்டவர் இவரை தண்டிக்க ஆரம்பித்து விட்டார்.
செய்த அக்கிரமத்துக்காக அனுபவிக்கிறான். இவன் சாகத்தான் வேண்டும், இவன் இதிலிருந்து தப்ப முடியாது என ஊரார் பலவாறு பேசிக்கொண்டனர். படுக்கையில் இருக்கும் இவரை இவரது தாயார், நீ கிறிஸ்துவுக்காக ஜீவி அல்லது செத்துப்போ என கடிந்து கொண்டார். இவ்வாறு வறுமை, வியாதி, தாயாரின் கண்ணீர் இவரை சிந்திக்க வைத்தது. தாய்க்கோழியின் எச்சரிப்பை கேட்டும் குஞ்சுக்கோழி தாய்க்கோழியின் சிறகின் கீழ் வந்தடைவது போல மரத்திலிருந்து விழுந்து காயமடைந்த இவர், நீர் எனக்கு ஜீவனை கொடுத்தால் என் தாயார் சொற்படி இயேசுவே உமக்காக ஜீவிப்பேன் என்று தீர்மானம் பண்ணினார். ஆம், கோழிக்குஞ்சு எச்சரிப்பை கேட்டு கீழ்ப்படிந்து பிழைத்தது போல இவரும் தொடர்ந்து ரட்சிப்பு, ஞானஸ்தானம், அபிஷேகமும் பெற்றார். ரட்சிப்பின் சாட்சி பகிர்ந்ததுடன் ஒப்புரவாக வேண்டிய எல்லாரிடமும் ஒப்புரவானார். ஊராரும் இவர் குற்றங்களை மன்னித்து மறந்தனர். சில நாட்களுக்கு பின் இவர் தன் நண்பர்களுடன் ஜெபித்து கொண்டிருக்கும் போது, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்ற கர்த்தருடைய வல்லமையான சத்தம் கேட்டார். ஆரம்பத்தில் முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கவில்லை, தொடர்ந்து தனக்கு ஏற்பட்ட சுகவீனத்தில் உணர்வடைந்து, என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் உம்முடைய காரியமாக போகிறேன் என்று அர்ப்பணித்தார். தாய்க்கோழியின் எச்சரிப்புக்கு கோழிக்குஞ்சு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து வந்தடைந்த பின் அதற்கு நல்வாழ்வு உண்டு. அதுபோல இஸ்ரவேல் ஆகிய இவரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். 1970 செப்டம்பர் 13 பூரண சுவிசேஷ பெந்தேகோஸ்தே சபை ஸ்தாபகர் பாஸ்டர் ஜே ஜான்ரோஸ் அவர்களால் ஊழியராக பிரதிஷ்டை செய்யப்பட்டார். பணம் பொருள் கொள்ளையடித்தவரை தேவன் பாஸ்டர் இஸ்ரவேலுக்கு ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்காக கொள்ளை பொருளாய் பெறுபவராக்கினார். தவறுகள் செய்து சேவகரிடம் மாட்டிக்கொண்டவர் கிறிஸ்துவுக்காக நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவிக்க துணிந்தார். பாஸ்டர் இஸ்ரவேல் நாட்களில் வள்ளியூர், தெய்வநாயக பேரி, கீழ் உப்பூரணி, வடக்கு இடையன்குளம், ஓடைக்கரை போன்ற இடங்களில் ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. சத்திய கோடாரி இடிமுழக்க இஸ்ரவேல் என்னும் காரண பெயர் சொல்லுக்கு ஏற்ப சத்திய சுவிசேஷத்தை வெண்கலம் போன்ற தன் குரலால் பிரசங்கித்தார். ஆண்டவரே, எனக்கு மேன்மையான உயிர்த்தெழுதல் வேண்டும் என்று தனக்கு வந்த வியாதியில் உலக பரிகாரிகளை நாடாமல் 1981 மே 1 தன் ஜீவனான கிறிஸ்துவிடம் இளைப்பாற சென்றார். இது நம்மோட குயிஸ் டைம். ஓகே, மண்டே குயிஸுக்கு யாரெல்லாம் கரெக்ட் ஆன்சர்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? Never changes why you see. I've tried to win this war, I confess. My hands are weary, I need your rest. Mighty warrior, king of the fight. No matter what I face, you're by my side. When you don't move the mountains, I need you to move. When you don't part the waters, I wish I could walk through. When you don't give the answers, as I cry out to you, I will trust, I will trust, I will trust in you. என்ன தம்பி தங்கச்சி, பார்த்துட்டீங்களா? ஓகே, இன்னைக்கு குஸ்ல மத்தேயு 23:37-39, ஆதியாகமம் 19:12-26. ஒன்ஸ் மோர் கூட சொல்றேன், மத்தேயு 23:37-39, ஆதியாகமம் 19:12-26 கொஸ்டின் கேட்க போகிறோம். நான் கேட்குற கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர்ஸ் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோ. 9445212558. ஒன்ஸ் மோர் கூட சொல்கிறேன், 9445212558.
ஆன்சர்ஸ் அனுப்பும்போது கூடவே உங்களோட ஃபுல் நேம், ஏஜ், உங்கள் பேரண்ட்ஸோட நேம், உங்களோட சர்ச் நேம், உங்கள் பிளேஸ் நேம், கூடவே உங்கள் ஃபோட்டோஸையும் அனுப்புங்க. உங்கள் நேம் எல்லாம் கொஞ்சம் டைப் பண்ணி அந்த ஏஜ், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், சர்ச் எல்லாத்தையுமே டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். டைப் பண்ணி அனுப்புங்க, ஓகேவா? ஓகே, நைட் 10 o'clock முன்னாடி அனுப்புங்க. 15 வயசுக்கு கீழே உள்ளவங்க, ஓகேவா? இன்னைக்குள்ள குவிஸுக்கு போகலாமா? ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 1, யார் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்றான்? யார் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்றான்? இரண்டாவது கேள்வி, யார் சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது? யார் சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது? க்வெஸ்சன் நம்பர் 3, எது தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும்? எது தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும்? க்வெஸ்சன் நம்பர் 4, எது உங்களுக்கு பாழாகி விடப்படும்? எது உங்களுக்கு பாழாகி விடப்படும்? லாஸ்ட் க்வெஸ்சன், யாருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்? யாருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்? என்ன நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, நைட் 10 o'clock முன்னாடி எங்களுக்கு ஆன்சர்ஸ் அனுப்புங்க, ஓகேவா? பட்சிகளை கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். நாம இப்போ லிசன் லிசன் ப்ரோக்ராம்க்கு வந்திருக்கோம். கவனமா பாருங்க, இதோ ஜான்விஸ்ல என்ன வராங்க. என்ன ஜோபின், பலூனோட நிற்கிற? அதுவானே, இன்றைக்கு லிசன் லிசன் நிகழ்ச்சியில நீங்க ஏதோ கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளின் கீழ் காப்பது பற்றி ஏதோ சொல்ல போறதா கேள்விப்பட்டேன். அதான் இன்றைக்கு பலூனோட வந்திருக்கிறேன். அப்படியா? பலூனுக்குள்ள ஏதோ பெசலா இருக்கு போலுக்கு. ஆமாண்ணே. ஆ, சரி, ஸ்டார்ட் பண்ணு. கோழி இருக்கலானே, அது எப்ப எல்லாம் குஞ்சுகளை அழைக்கும் சொல்லுங்கண்ணே. கோழி எப்பெல்லாம் தன் குஞ்சுகளை அழைக்கும் அப்படின்னா பிள்ளைங்களா உங்களுக்கு தெரியுமா? கோழி நிறைய நேரம் தன் குஞ்சுகளை அழைக்கும். அதுல முக்கியமான ரெண்டு சந்தர்ப்பத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு சந்தர்ப்பம் எப்போ அப்படின்னா ஆகாரம் கொடுக்கும் போது தன் குஞ்சுகளை அழைக்கும். இன்னொரு சந்தர்ப்பம் ஏதாவது ஆபத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு தன் குஞ்சுகளை அழைக்கும். தூரமாக இருக்கும்போது ஏதாவது பட்சிகள் மூலமாக சின்ன குஞ்சுகளுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு அப்படியே அழைக்கும். அதுபோல தான் இன்றைய தீம் வசனத்தின்படி நம்ம ஏசப்பாவும் கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழே கூட்டி சேர்த்து கொள்வது போல நம்மையும் அழைக்கிறார். ஏ, இப்போ நான் ரெண்டாவது பலூன் ரெட் கலர் பலூனை உடைக்க போகிறேன். அண்ணே, கோழி தன் குஞ்சுகளை அழைத்து ஆகாரம் உண்ண கற்றுக் கொடுப்பது பற்றி சொல்லுங்க அண்ணே. கோழி தன் குஞ்சுகளுக்கு எப்படி ஆகாரம் கொடுக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கறது எப்படின்னா, சின்ன சின்ன குஞ்சுகளுக்கு என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், நல்ல ஆகாரம் எங்கெல்லாம் கிடைக்கும், இது எதுவுமே தெரியாது. ஆனா நல்ல பசியா இருக்கும். அப்போ இந்த பெரிய கோழி இருக்குல்ல தாய்க்கோழி, அது தன் குஞ்சுகளை அழைத்து நல்ல கடினமான உணவுகள் எல்லாம் அப்படியே பிச்சு அதுக்கு சாப்பிட்றது கணக்காக கொடுக்குறது. இது மாதிரி தான் ஏசப்பாவும்
நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறார். சின்ன பிள்ளைங்களாகிய உங்களுக்கு நிறைய நேரம் நன்மைகள் தீமைகள் எல்லாம் தெரியாது. ஆனா ஏசப்பாட்ட வரும்போது அதெல்லாம் உங்களுக்கு நன்மை எது தீமை எதுன்னு அழகா சொல்லி தர்றாரு. அது மட்டும் இல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாய் இருந்தபோது அவங்கள ஏசப்பா கத்தர் வந்து கானானுக்கு அழைச்சிட்டு வரும்போது அவங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்தார். எப்படின்னா வானத்தின் மன்னாவால போஷித்தார், கண்மலையிலிருந்து கண்மலையின் தேனினால அவங்கள போஷித்தார். அது மட்டும் இல்ல, மன்னா வந்து எவ்வளவு பொறுக்கணும் எப்படி சாப்பிடணும் எல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தார். கோழி தன் குஞ்சுகளை கேர் பண்றது மாதிரி ஏசப்பாவையும் நம்மளை ரொம்ப கேர் பண்றார். ஏ இப்ப நான் ப்ளூ கலர் பலூனை உடைக்க போறேன். அண்ணே, கோழி தன் குஞ்சுகளை ஆபத்திலிருந்து அழைப்பது பற்றி விரிவாக சொல்லுங்க அண்ணே. அப்ப ஆபத்திலிருந்து அழைக்கிறது பற்றியா? சின்ன சின்ன குஞ்சுகளுக்கு அப்படியே ஏதாவது தூரத்துல அழகான உணவு போல ஏதாவது தெரியும் போது அது தன் காய்கோழியை விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து 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 தூரமா போயிடும். இந்த சந்தர்ப்பத்தை ஆகாயத்து பறவைகள் இருக்குல்ல, எதெல்லாம் தெரியுமா? காகம், கழுகு போன்ற பறவைகள், நாய், பூனை போன்ற விலங்குகள் அது தன்னுடைய உணவுக்காக இந்த சின்ன கோழி குஞ்சுகளை பிடிக்கிறதுக்கு பயன்படுத்திடும். இந்த இதிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக தாய்க்கோழி இருக்குல்ல அபாய குரல் எழுப்பி அப்படியே தன் பக்கத்துல அழைச்சி கொண்டு வந்துடும். அது மாதிரிதான் வேதாகமத்துல கூட ஒரு சம்பவம் இருக்கு. எப்படின்னா லோத்து அப்படின்னு ஆதியாகம புஸ்தகத்துல ஒரு அண்ணா இருந்தாரு. அவங்க வந்து ஆபிரகாம் கூட இருந்தாங்க, நல்ல ஆசீர்வாதமா இருந்தாங்க. ஒரு சந்தர்ப்பத்துல ரெண்டு பேரும் பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போ லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து அழகா தெரியிற ஒரு சோதோம் என்கின்ற ஒரு பட்டணத்திற்கு போயிடுவாரு. அங்க போனா அங்க வந்து இருந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா ரொம்ப பொல்லாதவங்களாகவும் ரொம்ப பாவிகளாகவும் இருப்பாங்க. அப்போ கத்தர் வந்து அந்த ஜனங்கள் எல்லாம் அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது லோத்துட்ட சொன்னாரு, இந்த சோதோமை விட்டு நீங்களும் எல்லாரும் போயிடணும்னு அப்படியே அந்த சோதோம் விட்டு அவங்கள அழைச்சிட்டு வந்தாரு. இவங்க ரொம்ப தாமதிக்கவே கத்தர் வந்து அந்த லோத்து மேல வச்ச இறக்கத்தினால தூதர்கள் அப்படியே கையை பிடிச்சி அவனையும் அவங்க பிள்ளைகளையெல்லாம் ஆபத்துல இருந்து விடுவிச்சாங்க. ஆனா அதுலயும் கூட லோத்துவினுடைய மனைவி இருக்காங்கல்ல, கீழ்படியாம பின்னால திரும்பி பார்த்ததுனால உப்பு தூணாயிட்டாங்க. அச்சோ பாவனே. அதே போலதான் நாமும் ஏசப்பா வந்து விட்டு தூரம் போகும்போது நம்ம நிறைய ஆபத்துகளை சந்திக்கிறோம். ஏசப்பா அழைக்கும் போது நம்ம ஏசப்பா பக்கத்துல வந்துட்டோம்னா எந்த ஒரு ஆபத்துல இருந்து நம்ம சிக்காம நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். ஏசப்பா நம்மளை ஆபத்துல இருந்து விலக்கி பாதுகாக்க நம்மளை அழைக்கிறார். அண்ணே, இன்னும் ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன் அண்ணே. கோழி தன் குஞ்சுகளை சேட்டைகளின் கீழ் மறைத்து காப்பாற்றுவது பத்தி சொல்வீர்களானே? செட்டையின் கீழ் மறைத்து காப்பாற்றுவது பற்றி ஒரு கதை சொல்லட்டுமா? அப்போ ரொம்ப பிரயோஜனமா இருக்கும், பிள்ளைகளுக்கும் கதை ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா ஒரு காட்டு பகுதியில ஒரு குடும்பத்துல ஒரு கோழி வளர்த்தாங்க. ஒரு குடும்பத்தார் வந்து கோழி வளர்த்தாங்க. அந்த கோழி ஒரு சமயம் 10 முட்டை போட்டு 10 குஞ்சுகளை பொறிச்சுது. ஒரு நாள் அது தூரமா கொஞ்சம் இறை மேய்ந்து கொண்டிருக்கும் போது திடீர்னு காட்டுல வந்து தீ ஏற்பட்டு அப்படியே சுற்றி தீ பரவிட்டு இருக்கும் போது இடையில இந்த கோழிகளும் அதோட குஞ்சும் சிக்கி கொண்டன. தீ வந்து சுத்தி பயங்கரமா பரவன உடனே இதால வெளியில எங்கேயும் போக முடியாது, சுற்றிலும் தீயா இருக்கு. உடனே இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கோழி தன் குஞ்சுகளை அப்படியே அழைச்சி தன்னுடைய செட்டையின் கீழே அப்படியே மறைச்சி அதை பாதுகாத்து கொள்ளும். உடனே இந்த தீயணைப்பு வீரர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் வந்து தீயெல்லாம் அணைச்சி முடிச்சிட்டாங்க. திருப்பி இந்த கோழிக்கு என்னாச்சு அப்படின்னு எல்லாவற்றையும் விளக்கி சுத்தமா பார்க்கும்போது இந்த தீயினால அந்த கோழி அப்படியே இறந்து போய் கிடந்தது. அப்படியே அந்த தீயோட வெப்பத்தினால அந்த கோழி வந்து இறந்து இருந்துச்சு.
அப்போ அந்த கோழியை விலக்கி பார்க்கும்போது ஆனா அதோட சிறகின் கீழே இருக்கிற குஞ்சுகள் இருக்குல்ல அந்த 10 குஞ்சும் அப்படி உயிரோட அழகா இருந்துச்சு. பாத்தீங்களா, கோழி வந்து தன் குஞ்சுகளை வந்து செட்டையின் கீழே மறைத்து பாதுகாக்கிறது. அன்பான தம்பி தங்கச்சி, கோழி தன் குஞ்சுகளை அப்படியே அழைத்து பாதுகாப்பது போலதான் நம்ம ஏசப்பாவும் நம்மை அழைத்து பாதுகாக்கிறார், தேவைகளை சந்திக்கிறார், வாழ கற்றுக் கொடுக்கிறார். அதனால நீயும் உன்னுடைய வாழ்க்கையில ஏசப்பா அழைக்கும் போது அவர் பக்கத்துல வந்துடணும். நிறைய, அதாவது வசனம் மூலமா, அம்மா அப்பா மூலமா, ஊழியர்கள் மூலமா, ஏன் இந்த சிறுவர் ஆராதனையின் மூலமா கூட ஏசப்பா உங்களை அழைப்பார். நீங்க அந்த அழைப்புக்கு செவி கொடுத்து வந்துட்டீங்கன்னா எல்லா தீமைக்கும் விலக்கி உங்களை பாதுகாப்பார். ஓகேவா? ஓகே பிள்ளைங்களா, நம்ம ஜெபிக்கலாமா? மகா கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நேரத்திற்காக நன்றியோடு நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா, கோழி தன் சிறகின் கீழே தனது குஞ்சுகளை பாதுகாப்பது போல நீரும் எங்களை பாதுகாக்கிறீர். அது மட்டுமல்ல, எங்களுக்கு வாழ கற்றுக் கொடுக்கிறீர், எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் தருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இதை கேட்ட ஒவ்வொரு தம்பி தங்கச்சி அவர்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம், நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. ஆபத்திலிருந்து விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க, அவர்களுடைய தேவைகளை சந்திங்க. நீங்க அவர்களோடு கூட இருந்து அவர்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சிறுவர் ஆராதனையில் துவக்கம் முதல் இறுதி வரையிலும் தேவனே உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றியோடு நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா, எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முள்ள உள்ளுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். பட்சிகளை கவனித்து